الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا صدق الله العظيم على ورطة أرولال نوم نغررت أنبود يوڑو ماهي يلام بلل الله بن پيرال توانگ کرين أرمي نبيك النايق محمد الرسول الله சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்து அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் அன்னலாரின் அவையினிலே என்கிற இந்த நம்முடைய தொடரில் நபித்தோழர்களின் வினாக்களும் நபிகளாரின் விடைகளும் என்று தினந்தோறும் சஹாபாக்களின் கேள்விகளுக்கு அருவிநாயகம் சல்லல்லாஹூ செல்லும் சொன்ன பதில்களை பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் கேள்வி என்ன தெரியுமா என்னுடைய துகா ஏற்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் யார் கேள்வி கேட்டது எப்போது நாயகம் என்ன பதில் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் தபரானியிலே வருகிறது ஹசரத் இபுன் அப்பாஸ் அல்லாஹ் கொண்டவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் செல்ல முடிய சபையிலே இந்த ஆயத்தை ஓதப்பட்டது என்ன ஆயத்து யா ஹலாலன் குலூமின் ஜனங்களே மக்களே நீங்கள் பூமியிலே ஹலாலானதை பரிசுத்தமான ஹலாலானதை மாத்திரம் சாப்பிடுங்கள் என்று ஆயத்து ஓதப்பட்டது ஓதப்பட்ட உடனே ஒரு சஹாபி எழுகிறார் இந்த சஹாபி சாஜி அபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலா எழுந்தவுடனே அவர் ரசூல் அல்லாட்ட கேட்டார் யார் ரசூல் அல்லா ஜாலனி முஸ்தஜாபத் துஆ அல்லாவின் தூதரே நீங்கள் துவா செய்ங்க எனது துஆ ஏற்கப்படக்கூடியவனாக நான் ஆக வேண்டும் அல்லாஹ் என்னை அப்படி ஆக்க வேண்டும் இப்படி கேட்ட உடனே நபிசல்லா செல்லம் ஒரே வார்த்தை தான் பதில் சொன்னாங்க என்ன தெரியுமா அஹிப் உன்னுடைய உணவை ஹலாலாக ஆக்கிக்கொள் அவ்வளோதான் எல்லா ஹதீஸ் நூல்களிலும் வந்திருக்கிற சகிகான இந்த ஹதீஸ் அவர் கேட்கறது என்னென்னா ஏன் துவா ஆகணும் நான் என்ன செய்யறது நபிசல்லா சொல்கிறாங்க முதல்ல உன் உணவு ஹலால் ஆகட்டும் உன்னுடைய சம்பாத்தியம் உன் உணவு உன் உடை உன் இருப்பிடம் உன்னுடைய வருமானம் இதுவெல்லாம் ஹலால் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா துவா கபூல் ஆயிரும் அப்போ துஆா கபூலாகவில்லையே என்று கவலைப்படக்கூடிய உலகத்தின் அத்தனை பேருக்கும் நபிகள் சல்லாஹூ அலிக வல்லம் சொல்லுகிற பதில் இதுதான் என்னன்னா வருவாய் ஹலாலானால் எந்த துஆ உன் வாயிலிருந்து கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்கி விடுவான் என்பது இங்கே சொல்லப்படுகிறது மார்க்கத்திலே ஹலால் தெளிவாக இருக்கிறது எதது ஹராம் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சொல்ல போனால் நபிசல்லாசம் சொல்கிறாங்க ஹலாலான்னு தெரியாமல் ஹராமானும் தெரியாமல் சிலது வந்து சந்தேகத்திற்கு இடமா இருந்துச்சுன்னா அதையும் விட்டுருங்க அதையும் விட்டுருங்க அல் ஹலாலு பையின் ஒல் ஹராமு பையின் ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது ஒமாபை நகுன் சந்தேகத்திற்கு சந்தேகத்திற்கிடமானவைகள் குழப்பமானவைகள் இருக்கிறது அதையும் ஊற்றுங்க என்று சொன்னார்கள் நபிசல்லாஹு அலிக் வசல்லம் ஒருத்தன் ஹராமை விட்டுவிட்டான் சந்தேகத்திற்கு இடமானவைகளையும் விட்டு விட்டான் தானா அவன் துஆ நிச்சயமாக கபூலாயிரும் அது ஏன் சந்தேகத்திற்கு இடமானதையும் விட சொல்றாங்க எது ஹராமோ அதை விட்டா போதுமல்ல இது அழலானு தெரியல ஆறாமான்னு தெரியல அதையும் பொதுவாகவே அழலானு தெரியல ஆறாமான்னு தெரியல ஒரு சந்தேகமாக இருக்குது அங்கேயே சுற்றிட்டு இருந்தோம்னா ஆறாமுக்குள்ளே ஈஸியாக போயிடுவோம் நபிசல்லா இதை ஒரு உதாரணத்தில் விளக்குவார்கள் ஒரு எல்லை வேலி போடப்பட்டிருக்கிறது அதை தாண்டி போகக்கூடாதுன்னு அர்த்தம் போய் அந்த வேலிக்கு பக்கத்துலேயே சுற்றிட்டு இருந்தா என்ன ஆகும் தெரியுமா நுழைஞ்சிருவோம் அந்த பக்கம் அதனால் அந்த பகுதிக்கே போக வேண்டாம் வருமானத்தினுடைய வழிகள் சரியாக இருந்தால்தான் இபாதத்துகள் ஏற்கப்படும் குறிப்பாக துவா அதனால் தான் ஒப்புக்கொள்ளப்படும் ஒரு நேரத்தில் ஹலாலான சப்பாத்தியம் அதிகம் இருந்தது ஹராம் இல்லை எல்லா துவாவும் கபூலானது இன்னைக்கு விடிய விடிய துவா செய்கிறோம் ரம்சான்ல எல்லாம் பார்த்தா சஹர்ல தஹஜத்தில் அழுகிறோம் இஸ்ராக்கில் அழுகிறோம் துஹாவிலே அழுகிறோம் கவதுல்லாவிலே மக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் தொழுகிறார்கள் அழுகிறார்கள் அங்குள்ள இமாமு அழுது அழுது துவா கேட்கிறார் ஊர் முழுக்க எல்லாரும் கேட்கிறார்கள் நான் இவ்வளவு பேர் கேட்டதற்கு பின்னாலும் பல துவாக்கள் கபூலாகவில்லையே என்று பரவலாக உலக மக்கள் பேசுகிறோம் உண்மை என்ன தெரியுமா வருவாய் ஹலாலாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்பது காபத்துல்லாவிலே இருந்தாலும் நீங்கள் குடியிருப்பது பள்ளிவாசலுக்குள்ளாக இருந்தாலும் துவா கபூலாகாது எனவே துவா கபூலாகுவதற்கு பிரார்த்தனைக்கான மிக முக்கியமான அம்சம் நம்முடைய சல்லல்லா செல்லும் சொன்னது போல அத்தீபுமத் உனது உணவு ஹலாலாக இருக்கட்டும் நபி அல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் அவர்கள் உடன் விருந்துக்கு செல்லுகிறார்கள் சஹாபாக்கள் விருந்தில் போய் உட்கார்ந்தால் சபையிலே உட்கார்ந்ததற்கு பிறகு தெரிய வருகிறது அங்கே நபி நபிசல்லாஹூ அலிகவ செல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இறைச்சி அந்த ஆடு முறையாக அனுமதி பெற்று அறுக்கப்பட்டதல்ல அது யாருடையதோ கை வைப்பதற்கு முன்னால் தகவல் கிடைத்து செல்லல்லாஹு அலிகவ செல்லம் வாய்க்கு செல்லுவதற்கு முன்னால் அத்துறை மீகில் அசாரா என்று சொல்லிவிட்டு எழுந்து விட்டார்கள் கைதிகளுக்கு இந்த உணவு கொடுத்துருங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி அவர்களுடைய அறிவிற்கு உற்பட்ட வரைக்கும் அல்லாஹுவிற்கு மாற்றமான ஹலாலான வருமானத்திற்கு புறம்பான எந்த ஒரு உணவையும் தங்களுடைய வயிற்றுக்குள் செல்ல அவர்கள் அனுமதித்ததில்லை அதுதான் சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் இன்னைக்கு அந்த வழிகள் சற்று ஹராம் கலந்து விட்டதால் தான் யாரை பார்த்தாலும் இந்த புலம்பல் நான் எத்தனையோ தடவை அல்லாட்ட கேட்குறேன் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேங்கிறான் துவாவை கபூல் செய்ய மாட்டேங்கிறான் நிறைய பொம்பளைகள் சொல்கிறாங்க நானும் அஞ்சு நேரம் தொழுது தொழுது கேட்குறேன் ஆகலை ஆனால் அவர் கணவர் கொண்டு வந்து வீட்டில் தரக்கூடிய வருமானம் என்னவென்று அவர்கள் முதலில் யோசிக்க வேண்டும் து கபூலாகவில்லை என்றால் முதலில் நமக்கு நாமே இந்த கேள்வியைத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் நம் வீட்டுக்குள்ளே வருவது அனைத்தும் அலாலா அப்படிங்கிறது தான் அபுபக்ரதிகள் தான் கொண்டவர்களிடத்தில் ஒரு வேலையால் இருந்தார் அவர் எங்கோ போன இடத்துல ஏதோ சம்பாரிச்சிட்டு வந்து உணவு கொடுத்துட்டார் என்னமோ ஒரு உணவு பண்டம் பசி நேரம் வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சாவகாசமாக கேட்டாங்க பா உனக்கு கிடச்சது நல்லா இருந்தது சாப்பிட்டேன்னு இப்போ அந்த பையன் சொன்னால் நான் முதல்ல உங்கள்கிட்ட வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்திட்ட இருந்தேன் ஒரு கோத்திரத்தாரிடம் நான் இருந்தேன் நான் அவங்களுக்கு ஜோசியம் பார்த்து சொல்லுவேன் அப்போ ஜோசியம் பார்ப்பதில் நான் தேர்ந்தவன் ஒரு தடவை நான் ஜோசியம் பார்த்து சொன்னது கரெக்டாக பழித்து போச்சு அப்போ அவங்கள்ட்ட கையில் எதுவும் காசு பணமெல்லாம் இல்லை அவங்க சொன்னாங்க எப்போவாவது வசதி வாய்ப்பு எங்களுக்கு வர்றப்போ நாங்கள் உங்களை சந்திச்சா உனக்கு எதாவது தரணுன்னு நினைக்கிறோம் நீ எப்போவாவது இந்த பக்கம் வந்தால் வாப்பான்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அந்த பக்கம் போனேன் அவங்க கொடுத்தது தான் இது வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் சாப்பிட்டீங்க சந்தோஷம்னு அந்த பையன் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் அவர்களிடம் அவர்களுடைய பாசறையிலேயே பயின்று வளர்ந்தவர்கள் அவுக்கிறது எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா ஏண்டா அப்படின்னா ஜோதிடத்தின் மூலம் கிடைத்த வருவாயையாக எனக்கு கொடுத்து சாப்பிட வைத்து விட்டாய் வாழ்நாள் முழுக்க ஹலால்ல இவ்வளவு பேணுதலாக இருக்கிற நான் கையை விட்டு வாந்தி எடுத்தாங்க வரல வாந்தி வரல என்ன பண்ணாங்க தெரியுமா வாந்தி வர வைக்கிறக்கு ஒரு ஏற்பாடு முழுசா தண்ணி குடிச்சாங்க ஃபுல்லா தொண்டக்குழி வரையும் தண்ணி நிறைய குடிச்சிட்டு கையை விட்டாங்க எல்லாம் வெளியே வந்துருச்சு சொன்னாங்க ஒரு உணவு பருக்கை கூட ஹலால் அல்லாமல் ஹராமாக என் வயிற்றுக்குள்ளே போன நிலையில் நான் அல்லாஹுவை சந்திக்க விரும்புவதில்லை விரும்பவில்லை நாங்கள் இதுவெல்லாம் என்னன்னா வர்ற வருவாய் நமக்கு கிடைத்திருப்பது சரியான ஹலாலா இந்த விஷயத்தில் உச்சகட்டமாக ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் குரான்ல இருக்குது பதினெட்டாவது யா ருசுல் பாத்தி வாமலு சாலிஹா நபிமார்களே நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள் நல்ல நல்லமல் செய்யுங்கள் அந்த ஆயத்தில் எழுதுறாங்க ஹலாலை சாப்பிட்டால்தான் சாலிகான அமல் செய்ய தௌஃபிக்கு கிடைக்கும் இந்த ரெண்டும் ஒன்னு கொண்டு தொடர்புடையது ஹலாலை பேணுதலாக இருப்பவர் அதிகம் அமல் செய்ய வாய்ப்பு கொடுக்கப்படுவார் நபிசல்லா அலி செல்லம் அவங்க இந்த ரசூல்மார்களுக்கெல்லாம் இப்படி வந்துட்டதுனால நாயகத்திற்கும் இந்த ஹலால் விஷயத்தில் ரொம்ப பேணுதல் ரசூலுதான் சதகா பொருளை சாப்பிட மாட்டாங்க சல்லா அல்லி செல்லமும் சாப்பிடக்கூடாது அவங்க குடும்பத்தினர்களும் சாப்பிடக்கூடாது படுக்கையில் பேர்ச்சம்பழம் கிடக்குது ஏங்க ரசூல் செல்லாஜம் படுக்கையில் நாம் இன்றைக்கி நம்ம படுக்கையில் ஏதாவது ஒரு தின்பண்டம் கிடச்சுன்னா என்ன செய்வோம் தூக்கி வாயில் போட்டு பிசுமே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் அது கையில் எடுத்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஆனால் திடீர்னு சந்தேகம் இந்த இந்த கையில் இருக்கிற பேரீத்தம்பழம் இது வந்து ஒரு வேளை இந்த பழம் சதக்காவினுடைய பழமாக இருந்து நாம் அதை நம்முடைய இருக்கைக்கு வந்து விட்டதா அப்படின்னு சொல்லி படுக்கையில் உருண்டு உருண்டு படுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்னென்னா சாப்பிடுவதற்காக வேண்டி எடுத்தவர்கள் சதக்காவாக இருக்குமோ என்று பயந்து விட்டு வைக்கிறார்களே இது புகாரில் இருக்கு இந்த நான் சொல்றது தவறாக ஒரு பருக்கை கூட ஒரு பருக்கை கூட தன்னுடைய வயிற்றுக்குள்ளே போகிவிடக் கூடாது என்பதிலே கவனம் செலுத்துபவர்கள்தான் துஆ அவர்களுக்கு ஏற்கப்பட்டது இன்னைக்கு ஏற்கப்படுறதில்லை அதீஸ்ல இப்படியே வருது சையாத்தி ஆல ஜமானுன் சமானுன் பின்னாலே ஒரு காலம் வரும் லா யுபாலில் மர் உ அம் அம்மினல் ஹராமி ஒரு காலம் வரும் இவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலா அல்லது ஹராமா என்று அவன் லட்சியம் செய்யாத காலம் வரும் பொருட்படுத்தாத காலம் வரும் எப்படியோ ஒன்று காசு வந்தால் சரி அது ஹலால வருதா ஹராமில் வருதா நாம் எதிலே சம்பாதிக்கிறோம் என்று கூட கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்கிறார்கள் சல்லா அலிசல் அல்லாஹூ அக்பர் இன்றைக்கி துவா கபூல் ஆகலன்னா எப்படி கபூலாகும் வருமானத்திற்குள்ள வழிகளை தவறாக வைத்து கொண்டு கொஞ்சம் கேளுங்களேன் ஒருவர் யமன் நாட்டிலே இருந்து வருகிறார் யமன் நாட்டிலே இருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர் யமனில் ஊர் சன்னாங்கிற ஊர் அந்த ஊரில் இருந்து காபாவுக்கு வர்றார் எஹராம் அணிந்திருக்கிறார் கோலமாக இருக்கிறார் நடந்து வருகிறார் காபத்துல்லாவிற்கு வந்து விட்டார் காபாவின் திரையையும் பிடித்துவிட்டார் யாரப் யாரப் யா ரப் ரப்பே ரப்பே ரப்பேன்னு கேட்குறார் நபிசல்லாசி சொல்கிறாங்க இவருடைய உணவு உடையெல்லாம் ஹராமாக இருப்பதால் இவர் துவா ஏற்கப்படாது கொஞ்சம் கவனிங்க நெடு தூரத்திலிருந்து வர்றாருங்கிறது ஒன்று கோலம் எகராமான கோலமாக இருக்காருங்கிறது ரெண்டு தலைவிரி கோலமாக இருக்காருங்கிறது மூணு காபா திரையை பிடிச்சிருக்காருங்கிறது நாலு ரப்பே ரப்பேன்னு கூப்பிடுறாருங்கிறது அஞ்சு இது எல்லாமே துவா ஏற்கப்படுவதற்கு வலுவூட்டக்கூடியவை சாதாரணமான ஆள் துவா கேட்கறதை விட ஏறாமல் உள்ள ஒரு கேட்டால் கபூல் ஆகும் தலைவறி கோலமாக இருக்கிறவர் கேட்டால் கபூல் ஆகும் காபாவை பிடிச்சிக்கிட்டு கேட்டால் கபூல் ஆகும் ஒரு துவா ஏற்கப்படுவதற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இவரிடம் இருக்கிறது ஆனால் நாயகம் என்ன சொல்றாங்க தெரியுமா ஹராம் ஓம் அல்பசுஹூ ஹராம் ஓமு ஹராம் அண்ணா யூஸ் இவருடைய இவருடைய உணவு ஹராம் பானம் ஹராம் இவருடைய ஆடை கூட ஹராம் இவருக்கு எப்படி துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேருடைய நிலை இதுதான் வருமானம் ஹராம் உணவு ஹராம் உடுத்தியிருப்பது ஹராம் மனைவி மக்களுக்கு நாம் உன்னை கொடுப்பதும் ஹராம் ஆனால் துவா மட்டும் கபூலாகணும் இவர் கேட்ட உடனே இவர் வந்து ரம்ஜான்லேயோ இருபத்தி ஏழுலேயோ எழுத்துக்கிறதுலையோ பிறநாள்லேயோ கேட்ட உடனே கேட்ட மறுநாள் கபூலாக வேண்டும் என்று நினைக்கிறாரே இது எப்படி கபூலாகும் கபூலாகுவதற்குள்ள வாய்ப்பு இல்லையே ஹராம் ஹலால் விஷயத்தில் பேணுதலாக இருந்தால் மட்டும்தான் எல்லா துவாவும் கபூலாகும் எல்லாம் தெரியும் பாலில் தண்ணி கலக்கிறாங்க ஒரு அம்மா அம்மாவும் மகளும் பேசிட்டிருக்கிறாங்க உமரதி தான்னு போய் வீட்டில் எட்டி பார்க்குறாங்க இரவு நேரம் ரோந்து வருகிற போது வளம் வருகிற போது மன்னராக அந்த வீட்டில் பேசிக்கிறாங்க இப்போ அந்த தாய் சொல்லுது வயசு பொண்ணுகிட்ட தண்ணியில் பால பாலில் தண்ணியை ஊற்று கலக்குங்குது அப்போ அந்த பொம்பளை சொல்லுது இல்லை வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா ரெண்டு பேருக்கு இடையில் உரையா உரையாடல் அப்போ அந்த தாய் சொல்லுது இப்ப என்ன அமீரு மோமினின் பார்க்க போறாரு அமீருனா உமரதியும் ஜனாதிபதியா பார்க்க போறாரு சும்மா தண்ணியை கலந்து விடுமா அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அழகான ஒரு பதில் சொல்லுச்சு என்ன தெரியுமா ரப்பூ அமீரு அமீருல் மொஹமனின் ஜனாதிபதி நம்மை பார்க்காவிட்டாலும் கூட அந்த ஜனாதிபதியுடைய ரப்பு பார்க்கறானேமா எப்படி தண்ணி கலக்குறதுன்னு கேட்டுச்சு அதிர்ச்சியோடு ஆச்சரியத்தோடு அந்த பெண்ணினுடைய சாலிகான அந்த நடத்தையை பார்த்துவிட்டு உமரது எல்லான்னு திரும்பி வந்தாங்க உடனடியாக குடும்பத்தினர்களை எல்லாம் கூட்டினார்கள் கூட்டி உட்கார வச்சுட்டு உமரதி எல்லா ஒன்கும் பேசினாங்க என்ன பேசுனாங்க தெரியுமா உமரதி எல்லா ஒன்னும் நான் இப்படி ஒரு பொண்ணை நைட்டில் பார்த்தேன் எந்த பொண்ணு தாய் சொல்கிறா பாலில் தண்ணி கலக்குன்னு ஆனால் மக சொல்லுது கலக்க மாட்டேன்னு இப்படிப்பட்ட ரப்பு பார்க்கிறான் என்கிற உணர்வோடு பதில் சொன்ன அந்த பொண்ணை நீங்கள் யாராவது கட்டிக்கிறீங்களான்னு கேட்டார் முரதியுடைய பசங்களில் ஆசிம்னு ஒருத்தர் இருந்தார் ஆசிம் உமர் அவர் சொன்னார் நான் கட்டிக்கிறேன்னார் உடனடியாக கல்யாணம் நடந்தது ஆசிமுக்கும் ஒரு குடிசையிலே பால் விற்கிற ஒரு கிழவியின் மகளுக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து பிறந்தது தான் லைலா அப்படின்னு ஒரு குழந்த அந்த லைலா அந்த லைலாவுக்கு பிறந்தது அப்துல் அசீஸ் பின்னு வருவான் அந்த அப்துல் அசீஸுக்கு பிறந்தது தான் உமருபின் அப்துல் அசீஸ் இஸ்லாமிய வரலாற்றின் பத்தாவது ஹலீஃபா மிகச்சிறந்த நீதிமான் இரண்டாவது உமர் என்று போட்டப்பட்டார் உமருபின் அப்துல் அசீஸ் அவ்வளவு பெரிய இறைநேசர் இந்த இறைநேசர் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா ஹலாலான வழி தொடர் ஒரு கிழவி ஒரு ஒரு பெண் தவறான வருவாய் கூடாது என்று பிடிவாதத்தோடு இருந்த வம்சத்தில் இறைவன் வலிமார்களை தோற்றுவித்து விட்டான் நீங்கள் இங்கே அதுதான் கவனிக்க வேண்டும் எவ்வளவு தூரம் வருமானத்திலே சரியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வம்சம் சரியாக இருக்கும் நம்ம வம்சம் நம்ம சந்ததி சரியாக இருக்கணும்னா கூடுமான வரைக்கும் கூடுமான வரைக்கும் அல்ல முழுமையாக நம்முடைய உணவு உடை அனைத்தும் ஹலாலான வரம்புக்குள்ள வர வேண்டும் அப்படி ஒரு ஹலாலான வருமானம் இருக்கிற போது மட்டும்தான் இறைவனிடம் எல்லா இவாதத்தும் கபூலாகும் திருக்குர் ஆனுடைய பல்வேறு இடங்களில் வருகிறது ஹலாலன் தொஜிபா நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள் நபிகள் சல்லாஹு அலிக செல்லும் தங்கள் துஆவிலெல்லாம் இதை கேட்பார்கள் ஏன் ஜம்ஜம் தண்ணீர் குடிக்கிற போதெல்லாம் கூட கேட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஹலாலான ரிசுக்கை கொடு ரிசுக்கை எப்படி வேண்டுமானாலும் வந்துவிடும் ஆனால் வழி ஹலாலாக இருக்க வேண்டும் அல்லவா ஏதாவது ஒரு விஷயத்தை ஹராமின் மூலமும் அடைய முடியும் ஹலாலின் மூலமும் அடைய முடியும் இப்படி வட்டிக்கு வாங்கியும் அதை சம்பாதித்து விட முடியும் விறகு வெட்டியோ கடப்பாறையை தூக்கி கொண்டு உழைத்தோ கொத்தனார் வேலை பார்த்தோ தன்னுடைய உழைப்பை சிந்தியும் சம்பாதிக்க முடியும் இந்த ரெண்டுக்கும் இடையில் நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய இவாதத்துகள் எனவே உலகத்தில் துஆ என்று விரும்புகிற அத்தனை பேருக்குமான ஒரே ஒரு சொல் அவர்கள் தங்கள் வருவாயை ஹலாலாக்கட்டும் து கபூலாகும் இல்லாவிட்டால் கபூலாகவில்லையே இறைவன் இப்படி செய்துவிட்டானே என்று இறைவன் மீது புலம்பி பிரயோஜனம் இல்லை அல்லாஹ் நமது வருவாயின் வழிகளை நமது உணவு உடை அனைத்தையும் ஹலாலாக்கி انجي غير امين واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته